ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைவாணன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. எதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே மணி ட்ரான்சாக்ஷனுக்கு ஏடிஎம்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு 2500 ரூபா பண தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பேங்க் வந்து எஸ்பிஐ பேங்க்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்மில் போயிட்டு என்னுடைய கார்டை போட்டுட்டு பின்னை போட்டுட்டு பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது, மிஷின் கொஞ்சம் நேரம் ஐடியலாக இருந்துட்டு செஷன் டைம் அவுட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இது வந்து கொஞ்சம் பேருக்கு, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து டெம்பரவரிலி அனேபிள் டு ப்ராசஸ் அப்படின்ற மெசேஜ் வரலாம். அப்படி இல்லைன்னா அனேபிள் டு டிஸ்பென்ஸ் கேஷ். இந்த மாதிரி மெசேஜஸ் நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். நம்ம கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, என்னடா பணம் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பிரான்ச்சு, பேங்க் பிரான்ச்சிலேருந்து, இந்த மாதிரி 2500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அடைக்கு என்னடா இது, நம்ம பணமே எடுக்கல, இந்த மாதிரி கேஷ் போயிடுச்சுன்னு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சடனாக கூகுள் பண்ணுவோம். ஏன்னா அந்த பேங்க்கோட பிரான்ச்சோட கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு, இல்லைனா வந்து அந்த பேங்க்கோடைய கஸ்டமர் கேர் நம்பர் எடுக்கிறதுக்கு. ரெண்டும் கிடைக்கிற பட்சத்தில் முதல்ல நம்ம வந்து பேங்க் பிரான்ச்சுக்கு கால் பண்ணுவோம். அவங்க எடுக்காத பட்சத்தில் அடுத்தது வந்து நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணுவோம். தேவையில்லாத 25 நிமிஷம் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டு 26வது நிமிஷத்தில் தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த காலை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி காலை கனெக்ட் பண்ணும்பொழுது நம்மளும் நம்மளுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை அவங்களுக்கு புரிய வைப்போம். அப்படி புரிய வைக்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது வந்து டெக்னிக்கல் எரராக இருக்கும், வித்தின் 2 ஹவர்ஸில் அந்த மணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இது வந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு 2 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்வாங்க, இல்லைனா வந்து 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும்னுவாங்க. இன்னொருத்தர் வந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆவாங்க, ஒரு சிலவங்க வந்து 10 டேஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, நம்மளுக்கு நம்ம பணம் வந்தால் போதும் அப்படின்ட்டு நம்மளும் காலை கட் பண்ணிவிடுவோம். ஒரு 5 நாள் கழிச்சு பார்ப்போம், நம்ம மணி வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்காது. இது எல்லாருக்கும் ஆகிறதில்ல, ஆனவங்களுக்கு இதை பற்றி புரியும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது ஆர்பிஐ இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேங்க் ஒரு டெட்எண்ட் கொடுக்குறாங்கல்ல, 5 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு. 5 நாளுக்கு மேலே ஆகிற பட்சத்தில், சப்போஸ் 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 நாளை மைனஸ், அவங்க சொன்ன அந்த 5 நாளை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எந்த மீடியாலையும் பெரிய அளவுக்கு இந்த நியூஸஸ் சொல்லலை. சரி, ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது 4வது பக்கத்தில் ஒரு சின்ன காலத்தில் இந்த நியூஸஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற அவசரத்தில் பேப்பரை வந்து சும்மா அப்படி பிரித்து பிரித்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து படிக்க தவறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உதாரணமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஆடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதாவது மதுரையில் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேங்க்கில் ஹவுசிங் லோன் வந்து 51 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு, வித் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.5%. இது வரைக்குமே அவர் 94 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறாரு. அதில் அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் தான், வட்டி மட்டுமே 80 லட்சம் கட்டியிருக்கிறார். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்பிஐ வந்து ஹவுசிங் லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிலோ 8, அதாவது 7.8 வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த டாக்டருக்கு பேங்க் ஸ்டாஃப்ஸ் யாருமே வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 6.92 வரைக்கும் ஹவுசிங் லோனுக்கு கம்மி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவருக்கு யாரும் சொல்லலை. ஆனால் நிலைமை இப்படியே இருக்காதுல்ல, ஒரு கட்டத்தில் வந்து அந்த டாக்டர் வந்து இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்குறாரு, சார் என்ன சார் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லலையே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், அதை பற்றி நீங்கள் சொல்லலை, இந்த கொரோனா சமயத்தில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கும்பொழுது, சார் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் வந்து பதில் சொல்ல முடியாதுன்ட்டு அந்த பேங்க் மேனேஜர் வெரி கூலாக சொல்கிறார். இந்த விஷயத்தில் பேங்க் என்ன பண்ணணும்னா, ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அது பேங்க்குக்கு தான் வருது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது, இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நீங்கள் வேணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க சப்போஸ் ஹவுசிங் லோன் கரண்ட்ல இருந்ததுன்னா உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேறாங்கன்னு தெரியல. இது வந்து அவங்க ஃபாலோ பண்ணதான் நம்ம வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து தெரியவே தெரியாது இந்த விஷயம். ஏன்னா இந்த விஷயம் மீடியாலையும் பெருசாக சொல்லலை, அதே சமயம் எந்த நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்காது. வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்தில் சின்ன ஒரு குட்டி காலத்தில் வந்திருக்கும், நிறைய பேர் வந்து அதை படிக்காமல் மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். நம்ம சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த ஏடிஎம் விஷயம் மட்டும்தான். ஸோ உங்களில் யாருக்குன்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருந்ததுன்னா இல்லைனா ஃபியூச்சரில் ஏற்படும் பொழுது இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேஇபி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.